திருவிழா திருவிழாவில் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட திருவிழாவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சாரா கிரியேஷன். இது ஊர் சுற்றி எபிசோட் நம்பர் 6. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கீழப்பூங்குடின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே இருக்கிற பூங்குடி மலர் மாரியம்மன் கோவிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே நடக்க இருக்கிற திருவிழாவை பார்க்க போகிற முன்னாடி நம்ம இந்த கோயிலோட வரலாறை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த திருவிழாவை பார்க்கலாம். வாங்க இப்போ வரலாறை போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொள்ளாயிரத்தி 1915 1920 வரை பெருந்தொற்று ஆட்டிப்படைத்த காலகட்டம். காலரா, பிளேக் போன்ற பெருந்தொற்றில் பாதிக்கப்பட்ட இந்த கிராம மக்கள் அச்சத்தில் ஊரை காலி செய்து பக்கம் இருந்த மதுரை மாவட்ட கிராமங்களுக்கு குடிபெயர தொடங்கினர். அச்சமயத்தில் இடம்பெயர விருப்பமில்லாத முதியவர் ஒருவர் பூங்குடி கிராமத்திலே வாழ்ந்து வந்தார். அவரின் முன் திடீரென தோன்றிய சிறுமி ஒருவர் ஊரின் மையப்பகுதியில் ஊரணிக்கரையில் உள்ள வேம்பு நிழலில் அம்மன் வாழ்ந்து வருவதாகவும், சிதிலமடைந்துள்ள அவ்விடத்தில் கோவில் கட்டி விழா எடுத்து வந்தால் இந்த பெருந்தொற்று குறையும் எனவும் கூறியுள்ளார். இதனை மறுத்து இவ்விஷயத்தை பற்றி நான் சொன்னால் ஊர் மக்கள் நம்ப மாட்டார்கள் என முதியவர் கூறியுள்ளார். அதற்கு சிறுமி, இவ்விஷயத்தை ஊர் தலைவரிடமும் கூறியுள்ளேன், அவரே உன்னை தேடி வருவார் என கூறி மறைந்துள்ளார். அன்றே அச்சிறுமி கூறியது போல் நடக்க பின்புதான் முதியவரும் மற்ற ஊர் மக்களும் அம்மனே சிறுமியாக வந்துள்ளார் என புரிந்து கொண்டார்கள். பின்பு அம்மன் கூறியது போலவே கோவில் கட்டி விழா எடுத்து பாதிப்பில் இருந்து மீண்டனர். 1923 முதல் கொண்டாடப்படும் இவ்விழா பங்குனி 17 காப்பு கட்டுதலுடன் தொடங்கி பங்குனி 22 திருவிழா, பங்குனி 23 தீர்த்தவாரி என்று நிகழ்வுடன் முடிவடையும். இதேபோல் ஒவ்வொரு வருடமும் தை மாதம் கடைசி வெள்ளி திருவிளக்கு பூஜை நடைபெறும். இந்த திருவிழாவில் சிறப்பம்சமாக கிராம மக்கள் தங்களின் பெண் பிள்ளைகளில் ஒருவரை ஒருமனதாக ஒவ்வொரு வருடமும் தேர்ந்தெடுத்து அம்மனாக பாவித்து திருவிழாவை கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க இடத்திற்கு தங்களை அழைத்துச் செல்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த இடத்துல தான் அந்த அம்மன் சொன்ன மாதிரியே ஊர் பொதுமக்கள் எல்லாருமே முதன் முதலாக கோயில் கட்டி வழிபட ஆரம்பித்தாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் 100 வருஷம் பழமையான இந்த கோயிலோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த கோயிலுக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாங்க தொடர்ந்து நம்ம திருவிழாவை பார்க்க போகலாம். இப்போ பார்க்குறீங்களா, இந்த இடத்துல தான் பூமதி திருவிழாவுக்கு பூ வளர்ப்பாங்க. நம்ம எப்படி பூ வளர்த்துருக்காங்கன்னு பார்த்துடலாம் வாங்க.
இப்படிப்பட்ட பழமையான கோயிலோட வரலாறையும் இங்கே நடந்த திருவிழாவையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழரசு. நன்றி, வணக்கம்.